రామానుజ దయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాని శృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీవళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగివాహ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశముని ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంసి షడగోపవాంగ్మయం సహస్రశాకోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువడి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణరెండ్రుం అరుమరైహళందాది செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிங்கியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூ பேணும் இனத்தாரையல்லாதிரேஞ்சேன் பாத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடை பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனி வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தேந்து தத்வேரி ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசக்லித்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்யா சுதிஹிர சூரியுக்த தாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షటకోపసూక్తే సహస్రషత్సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే. స్వామి అమ్మావివార్ திருவாய்மொழி பாடிக்கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய இந்த அனுபவம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை என்பதாக எம்பெருமானிடம் விண்ணப்பம் செய்யும் பாசுரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீற்றிருந்து என்கிற திருவாய்மொழி அதில் மூன்றாவது பாசுரம் வீவிலின்பம் மிக எல்லை நிகழ்ந்த நம் அச்சுதன் வீவில் சீரன் மலர் கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை வீவில் காலம் இசை மாலைகளே திமேவப் பெற்றேன் வீவிலின்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் மேவியே என்பதாக. எம்பெருமான் அழிவே இல்லாத எல்லை மிகுந்ததான ஆனந்தத்தின் இருப்பிடமாக இருப்பவன், அவன் அச்சுதனானவன், அடியார்களை ஒரு நாளும் கைவிடாதவன், அழிவில்லாத எல்லையற்ற கல்யாண குணங்களை உடையவன், தாமரை கண்ணை உடையவன், நித்தியசூரிகளின் நாயகனாக இருப்பவன். அவனை எல்லா காலமும் துளியும் குறைவில்லாமல் இசையோடு கூடிய தமிழ் பிரபந்த மாலைகளால் ஏற்றி நான்
ஆசிரியத்து நிற்கிறேன். அவனை அடைந்து ஆசிரியத்து இப்படி நிற்கவே இந்த சம்சாரத்திலும் எனக்கு மிகுந்ததான எல்லையற்ற ஆனந்தம் கிடைக்கப்பெற்றேன். இந்த ஆனந்தம்தான் இருக்கிறதே, இது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வீவி இன்பம் என்று சொல்லக்கூடிய அழிவற்ற அனந்தமான ஒரு ஆனந்தம் இருக்கிறதே. அந்த ஆனந்தத்தையும் திருவாய்மொழி பாடுகையினாலே எனக்கு வரக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதோ, இந்த ஆனந்தத்தையும் வைத்து பார்த்தால் இதிலே ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட எம்பெருமானுக்கு ஆனந்தம் இருக்காது என்று ஆகுமோ என்பதாக இந்த பாசுரத்தின் தாத்பரியம். மிக அதிகோக்தி, மிக அதிகமாக மிக அதிசயமாக ஒரு விஷயத்தை ஆழ்வார் சாதிக்கிறார். பிரீத்தி அதிசயத்தாலே அதிவாதம் பண்ணுகிறார் என்பதாக சாக்ஷாத் சுவாமி சாதிக்கிறார். ஒரு விஷயம் நமக்கு மிக இஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம அதை அதிவாதம் பண்ண முடியும். அதிவாதம்னா அதிகப்படியாக சொல்ல முடியும். ஒன்றுமில்லாமல் ஒரு சாதாரணமாக திருக்கண்ணமுது, இன்னைக்கு திருக்கண்ணமுது பெருமாள் எப்படி அம்சைஞ்சிருக்க அப்படின்னா, இன்னைக்கு திருக்கண்ணமுது எப்படி இருந்தது என்றால், தேவாமிர்தம் தோத்துது அவ்வளோ நல்லா இருந்தது என்று சொல்வார்கள். தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை காட்டிலும் மிகுந்த போக்கியமாக இருக்கு. இது ஒரு அதிவாதம்னு பெயர். உண்மையில தேவாமிர்தம் என்னங்கிறது நமக்கு தெரியுமோ? தெரியாது. ஆனால் தேவாமிர்தம்னு ஒன்று இருந்தால் இப்படி இருக்கும், அதை காட்டிலும் ஆனந்தமாக இது இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இப்ப ரெண்டு ஆனந்தம் எடுத்திருக்க இந்த பாட்டிலே. ஒன்று எம்பெருமானுக்கு அவனுக்கே இருக்கக்கூடிய ஆனந்தம், எம்பெருமானுடைய ஆனந்தம் அளவற்றதான ஆனந்தம். ஆழ்வாருக்கு இருக்கக்கூடியது திருவாய்மொழி பாடுகையினாலே வரக்கூடிய ஆனந்தம். அந்த எம்பெருமானுடைய ஆனந்தத்தை காட்டிலும் மிக அதிகமாக தனக்கு திருவாய்மொழி பாடுகையினாலே ஆனந்தம் இருக்கிறது என்பதாக ஆழ்வார் சொல்றார். இதை அதிசயோக்தி, அதிகமாக சொல்லுகிறார்னு ஏன் சொல்வானேன் அப்படின்னா, உண்மையில எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம்ங்கிறது அளவில்லாதது. வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்த நம்மச்சுதன் அப்படிங்கிற வீவில் அழிவில்லாத இன்பம் ஆனந்தம், எல்லை மிக அப்படின்னா அதனுடைய எல்லை நிலத்திலே இருக்கும்படியாக எல்லையற்ற ஆனந்தம் என்று அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய நம் அச்சுதன் என்று எம்பெருமானை சொல்லுகிறார். மிக எல்லையினுடைய வரை காஷ்டையிலே அதிசயித்த சீமையிலே கடைசி எல்லையிலே ஒரு ஆனந்தம் ஒன்று இருக்குமானால் அது பெருமாளுடைய ஆனந்தம் அப்படிங்கிற, உண்மையில அதற்காட்டில் அளவிட முடியாத ஆனந்தம் அப்படின்னா அர்த்தம். அந்த ஆனந்தத்துக்கு வீவு நாசம் கிடையாதுன்னு ஒண்ணு இருக்கு, அளவு கிடையாதுன்னு ஒன்னு இருக்கு, ரெண்டு இருக்கு. நாசம் கிடையாதுங்கிற உடனே என்னைக்கும் இருக்கும். அளவு கிடையாதுன்னா ஒரு நாள் இருக்கிறது கூட இந்த அளவும் மறுநாள் அதிகம்லாம் கிடையாது, அளவு கடந்த நிலையிலே இருக்கு. இது உபனிஷத்தே சொல்லுகிறது, நமக்கே தெரியும். உபனிஷத்துல ஆனந்தவல்லி என்கிற பாகத்தில் பரபிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை பற்றி கணக்கிட்டு பார்க்கும்போது தேயே சதம் தேயே சதம் என்பதாக நூறு நூறாக கூட்டி கூட்டி சொல்லிக் கொண்டே போகிறது. சைஷானந்தஸ்ய மீமாகும் சா பவதி, ஆனந்தத்தினுடைய மீமாம்சா, ஆனந்தத்தினுடைய விசாரம், அந்த பரபிரம்மமாகிற எம்பெருமானுடைய ஆனந்தம் எந்த அளவு இருக்கும் என்று விசாரம் பண்ணலாம் என்று ஆரம்பிக்கிறது உபநிஷத்து. யுவா சாத் சாது யுவாத்யாயகான்னு ஆரம்பித்து ஏகோ மானுஷ ஆனந்தா, ஒரு மனுஷனுடைய பூர்ணமான ஆனந்தம் என்னால் இந்த அளவு இருக்கும். ஒரு மனுஷனுடைய பூர்ணமான ஆனந்தம் என்றால் இந்த பூமி முழுவதும் அவனுடைய சொத்தாகவே இருந்து அவன் ஒரு நோய் நொடி எதுவுமே இல்லாமல் சரீரத்தில் நல்ல திருட காத்திரனாக இருந்தானால் மனுஷ ஆனந்தம். ஒரு ஆரோக்கியத்துக்கு குறவு கிடையாது, பைசா ஐஸ்வர்யத்துக்கு குறவு கிடையாது, ஆளுமைக்கு குறவு கிடையாது. இப்படிலாம் இருந்தா ஒரு மனுஷ ஆனந்தம் பூர்ணமான ஆனந்தம் சொல்லுவோம். இந்த மாதிரி மனுஷ ஆனந்தம் நூறு மடங்கு சேர்ந்தால்
அது தேவகந்தர்வர்களுடைய ஆனந்தம். ஏகோ மானுஷ ஆனந்த ஏசதம் மானுஷா ஆனந்தாக ஏகோ மனுஷகந்தர்வானா, மனுஷகந்தர்வர்களுடைய ஆனந்தம். அதை போல நூறு மடங்கு ஆனந்தம் சேர்ந்தால் தேவகந்தர்வர்களுடைய ஆனந்தம், அதை போல நூறு மடங்கு ஆனந்தம் சேர்ந்தால் பித்திருக்களுடைய ஆனந்தம். இப்படி நூறு நூறு மடங்காக கூட்டி 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 கொண்டே போய் கடைசியில சதுர்முகன் பிரம்மாவனுடைய ஆனந்தம், இந்திரனுடைய ஆனந்தத்தை சொல்லி அதை போல நூறு மடங்கு பிரம்மாவனுடைய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி, அதை போல நூறு மடங்கு தான் பிரம்மம் பரபிரம்மம் பெருமானுடைய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி. ஆனா அங்கேயும் முடிக்க முடியல, இவ்வளவுதான்ங்கிறது கிடையாது. நம் வார்த்தைக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையிலே, நம் கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையிலே, இவ்வளவுதான் கற்பனை செய்து பார்க்க முடியாத நிலையிலே இருக்கக்கூடியது பிரம்மா ஆனந்தம் அப்படின்னு ஆனந்தவல்லியில பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை சொல்லி, ஏகோ பிரம்மண ஆனந்த கூட்டி 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 நூறு 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 நூறா கூட்டுவே பிரம்மத்தினுடைய ஆனந்தம் சொல்லிட்டு, எதோவா சோ நிவர்த்தந்தே வாக்குகளுக்கு அப்பாற்பட்டது, அப்ரா ஆப்ய மனசா சக மனதனால் சிந்திக்கவும் அப்பாற்பட்டது. ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், பிரம்மத்தினுடைய ஆனந்தம் இப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது, தீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்த நம் அச்சுதன் அப்படின்னு அப்படிப்பட்ட பிரம்மத்தினுடைய ஆனந்தம் இருக்கும்போது ஆழ்வார்ப்ப என்ன சொல்றாருன்னா, திருவாய்மொழி பாடுவதாலே எனக்கு வரக்கூடிய ஆனந்தமானது, இந்த எனக்கு வரக்கூடிய இந்த ஆனந்தத்துல ஆயிரத்தில் ஒன்னாவது பிரம்ம அனுபவம் ஆகுமா அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையில அதிசயிச்சு, ஏன்னா பிரம்ம ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது, அதை கடக்கிடவே முடியாதது, அதுக்கு எல்லையே கிடையாது, அதற்கு அழிவே கிடையாது என்றெல்லாம் இருக்கும்போது இதுல ஆயிரத்துல ஒண்ணுன்னு சொன்னா அப்ப அது குறைஞ்சதுன்னு தானே ஆயிடும். அதனால இது ஒரு அதிகப்படியான வார்த்தை. ஏன் இப்படி அதிசயோக்தியாக சொல்றார் ஆழ்வார் என்று கேட்டால், இவருக்கு வந்த பிரீத் அதிசயத்தாலே அப்படிங்கிறார். பிரீத் அதிசயத்தாலே அதிவாதம் பண்ணுகிறார். திருவாய்மொழி பாடுவதனாலே இத்தனை பிரீத்தி இருக்கிறபடியினாலே, அத்தனை ஆனந்தம் ஆழ்வாருக்கு இருக்கிறபடியினாலே அவர் அதை எப்படி சொல்ற, நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம அப்படி அதிவாதமா சொல்ற வழக்கம், அதுதான் முதல்ல சொல்லு. அத்தனை பிரீத்தி இருந்தா நம்ம சொல்லுவோம், இல்லாட்டா சொல்ல மாட்டோம். நீங்கள் செய்த உபகாரம் பரபிரம்மம் செய்த உபகாரத்தை காட்டிலும் அதிகமானது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பிரீத்தினாலே வரக்கூடிய ஒரு பேச்சு. அந்த மாதிரி திருவாய்மொழி பாடுவதில் ஆழ்வார்க்கு எத்தனை பிரீத்தி அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல தான் தெரியுது. வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்த அச்சுதன், இதுல அச்சுதன் அப்படின்னு ஒரு பாதம் இருக்கு, அதுக்காக பிள்ளான் சொல்றார். ஆசிரித வாத்சல்ய அச்சுதன்னா கைவிடாதவன், இத்தனை ஆனந்தம் இருக்கிறவன், அடியார்களை ஒரு நாளும் கைவிடாமல் அவர்கள் என்ன தோஷம் செய்தாலும் அந்த தோஷத்தை பார்க்காமல் வாத்சல்யத்தோடு இருந்து அவர்களை கைவிடாமல் ரட்சிப்பவன் அப்படின்னு அர்த்தம். அதனால ஆசிரித வாத்சல்ய சௌசீல்ய ஐஸ்வர்ய சௌந்தர்யாதி அனவதிக சகசகுண விசிஷ்டனாய். இரண்டாவது வரையிலே வீவில் சீரன், அழிவில்லாத கல்யாண குணங்களை உடையவன், சீர்களை உடையவன், கல்யாண குணங்களை உடையவன் அப்படின்னு சொன்னார். அதுக்காக தான் பிள்ளான் வந்து சௌசீல்ய ஆச்சரியாது கல்யாண குணங்களை உடையவன். மலர் கண்ணன் தாமரை கண்ணன் அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமானுடைய அழகை சொல்வதாக இருக்கு, இது எம்பெருமானுடைய வடிவழகை சொல்வதாக இருக்கு. அதனால தாமரை கண் ஒரு உதாரணத்துக்கு சொன்னது, கண்ணு மாத்திரம் இல்ல திருமேனி மொத்தமுமே அப்படிப்பட்ட சௌந்தர்யம் இருக்குங்கிறதுக்காக சௌசீல்ய ஐஸ்வர்ய சௌந்தர்யாதி அனவதிக மங்கள குண விசிஷ்டனாய் அப்படின்னு மொத்தத்துக்கும் தாத்பரியத்தை பிள்ளான் சாதிக்கின்ற. விண்ணோர் பெருமான் தன்னை, விண்ணோர்னா நித்திய சூரியர், ஸ்வபரிசரண போக சேஷ சேஷாசனாத்ய பரிமித நித்திய சித்த பரமசூரிபீகி அனவரத சம்சேவியமானாய். அந்த எம்பெருமானுடைய ஆனந்தம் இருக்கொள்ளி அந்த ஆனந்தத்தை பெற வேண்டும்ங்கிறதுக்காகவே கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீகுண்டோகத்திலே நித்தியசூரிகள் சேஷர்
அதாவது ஆதிசேஷன், பருத்மான், விஸ்வக்சேன முதலியானவர்கள். அவர்களாலே எப்போதும் சேவிக்கப்படுவோனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், விண்ணோர் பெருமான் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட பெருமானை வீவில் காலம் இசை மாலைகளேத்தினேவ பெற்றேன். நான் எல்லா காலத்திலும் திருவாய்மொழி இசை மாலைகளேற்றி திருவாய்மொழியை ஏற்றி திருவாய்மொழியை துதித்து நான் அவனை அணுகி நிற்கிறேன் அப்படின்னா. வீவில் காலம் இசை மாலைகளேத்தினேவ பெற்றேன், வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் மேவியே. அப்படி மேவப்பெற்றேன், அப்படி மேவி அப்படி அவனை ஆசிரியத்து நானும் எல்லை மிக எல்லையற்ற அழிவற்ற ஆனந்தத்தை பெற்றேன் என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தத்தை பார்க்கிறோம். இதுல பிள்ளான்னு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்ற. எம்பெருமான் சீவை கொண்ட நிலையனாய் லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாயிருந்த தன்னை தான் அனுபவித்ததினாலே தனக்கு வந்த நெருதிசய ஆனந்தமும், தன்னை திருவாய்மொழி பாடுகையால் எனக்கு வந்த ஆனந்தமும், ஆனால் இதிலே சகஸ்ர ஏகதேசத்துக்கு போருமோ அது என்கிறார். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய, அதுவும் சீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு, லக்ஷ்மி பூமி நீலா நாயகனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு வரக்கூடிய ஆனந்தம், வைகுண்டேடு வரே லோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி அஸ்தே விஷ்ணு ரசிந்த ஆத்மா பக்தை பாகவதை சகன் சொல்ற மாதிரி, லக்ஷ்மி பிராட்டியோடு கூட இதர தேவிமார்களோடு கூட சீதை கொண்டே ஆனந்தமயமாக எம்பெருமான் இருக்கான்னு தெரியும். அந்த ஆனந்தத்தை எடுத்துக்கோங்கோ, எனக்கு திருவாமொழி பாடுற ஆனந்தத்தை எடுத்துக்கோங்க, இதுல ஆயிரத்துல ஒன்னது ஆகாதுன்னு பிள்ளான் தான் இந்த அர்த்தத்தை சாதிக்கிற. இந்த பாசுரத்தினுடைய தாற்பயத்தை பிள்ளான் தான் இப்படி சாதிக்கிற. அப்போ இதுல சீவை கொண்ட நிலையனாய் லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாய் அப்படின்னு இருக்கு. இது பாசுரத்துல எங்க இருக்கு சீவை கொண்ட நிலையன் இல்லையே அப்படின்னா? இல்ல வீவில் இன்பம் மிக அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருக்கு. வீவில் இன்பம் மிகனா அளவற்ற ஆனந்தம் உடையவன் அப்படி சொல்லும்போது இந்த பிரகடனத்துல முதல்ல சீவை கொண்டு தானே சொல்ல ஆரம்பிச்சிருக்க. வீட்டிலிருந்து ஏழுகும் தனிக்கோள் செல்ல வீவில்சின்னு சொல்லும்போது வைகுண்டநாதனை தான் நாம் முதல்ல பார்த்தோம். அதனால அந்த பிரகடனத்துல வச்சு பார்த்தா சீவை குண்டநாதனா இருந்து தன்னைத்தான் அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆனந்தத்தை சொல்லுகிறார் அப்படின்னு அந்த பிரகடனத்துக்கு ஏத்த மாதிரி சொல்ற. ராமாவதாரம் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னா குணத்தை சொன்னா ராமனை சொல்றான்னு அர்த்தம். கிருஷ்ணாவதாரம் சொல்லும்போது ஒரு குணத்தை சொன்னா கிருஷ்ணன் சொல்றார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதே போல வைகுண்டநாதனை பத்தி முதல்ல ஆரம்பிச்சிருக்க, ஆரம்பிச்சுட்டு இந்த அனந்திகாதிசய ஆனந்தத்தை சொன்னார்னா, அப்ப வைகுண்டநாதருக்கு கீவி என்ற லோகத்திலே இருக்கக்கூடிய ஆனந்தம் அது என்ன ஆனந்தம் அப்படின்னா சுவாத்மா அனுபவம் ஆனந்தம் தான். பரமாத்மாவுக்கு தன் அனுபவமே ஒரு ஆனந்தமா இருக்கு. அது நமக்கும் உண்டு, ஜீவாத்மாவுக்கும் சுவானுபவம்னு ஒரு ஆனந்தம் உண்டு. அப்போ அந்த ஆனந்தத்தை எடுத்துக்கிற. அப்போ அப்படிப்பட்ட எம்பெருமான் தன்னைத்தான் அனுபவித்ததினாலே தனக்கு வந்த நேரத்தசைய ஆனந்தம் அப்படின்னு. அதாவது இந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது அனுகூலமா இருக்கும், ஆனந்தமயமாது எப்பவுமே. ஜீவாத்மாவுக்கு கூட ஆத்மஸ்வரூபம் ஆனந்தமா தான் இருக்கும். நமக்கு வரக்கூடிய சுக துக்கங்கள் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் சரீரத்தை இட்டு வருது, என்னன்னா கவனிக்கணும், வலியோ இல்லோ ஆனந்த சுகமோ சரீரத்தை இட்டு தான் வருது. நாக்கினாலே ஒரு நல்ல பதார்த்தத்தை சாட்டா சுகம் அப்படிங்கிறோம், காதுனாலே ஏதோ பிடிச்ச விஷயத்தை கேட்டா சுகம் அப்படிங்கிறோம், மூக்குனாலே நல்ல வாசனை அனுபவிச்சா சுகம் அப்படிங்கிறோம், சரீரத்தை இட்டு தான் நமக்கு சுகம் அப்படிங்கிறது வந்துருக்கு. துக்கமும் அப்படிதான், சரீரத்தை இட்டு தான் துக்கம் வருது. சரீரத்துல எங்கேயா வேதனை எதுங்க வந்தாதான் நமக்கு சுகம், அப்படிதான் நமக்கு வந்துருக்கு. ஆனால் இந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்க, அது ஆனந்த ஸ்வரூபமா இருக்கும், அதுல துக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான், சுஷுப்தி காலத்திலே உறங்கும் போது ஆத்ம அனுபவம் உண்டு. அப்ப சரீர அனுபவம் கிடையாது, எந்த சரீரம் நமக்கு தெரியாது, நான் எந்த சரீரத்தில் இருக்கேன் தெரியாது, நான் பிராமணனா அப்ராமணனா தெரியாது, நான் ஆணா பெண்ணா தெரியாது, நான் எங்க இருக்கேன்னு தெரியாது, நான் மனுஷனா மிருகமானு கூட தெரியாது. அப்படி கிடைக்கிறவனுக்கு
அந்த தூங்கும் போது ஒரு ஆனந்தம்னு ஒன்று இருக்கான். அது தூங்கி எழுந்து ஒன்று கேட்டால் தெரியும், ஆனந்தமாக தூங்கினேன்னுவான். ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்னு தானே சொல்கிறான். அடிச்சு போட்ட பணம் மாதிரி தூங்கினேன்னு சொல்லலை யாருமே. அதாவது தூங்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், உண்மையிலேயே சரியெடுத்து விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ அதுக்கு ஆனந்தம் கிடையாது இல்லையா? இப்போ அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. உண்மையில் ஒரு விதத்தில் பார்த்தா தூக்க நிலை அப்படிங்கிறதுக்கும் மரண நிலை அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? தூங்கினவன் திரும்பி எழுந்துக்கிறான், மரணமானவன் திரும்பி எழுந்துக்கிறது இல்லைங்கிறது இருக்கட்டும், அந்த விஷயத்தை விட்டுடுவோம். தூக்க நிலையிலையும் இவனுக்கு எதுவும் தெரியாது, வெளி உலகம் எதுவும் தெரியாது, சரீரத்தை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது, மரண நிலையிலையும் எதுவும் தெரியாது. ஆனால் அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது இந்த தூக்க நிலையிலும் உண்டு, மரண நிலையில அது கிடையாது. அதனால ஆனந்தமா தூங்கினேங்க. அதனாலதான் எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தூக்கம் பிடிக்கும். தூக்கம் பிடிக்காதவா யாரு? தூக்கம் எல்லாரும் வேணும் தானே சொல்றோம். எத்தனை சந்தோஷத்துல இருந்தாலும் தூக்கம் வேணும் தானே சொல்றோம் நம்ம. அது ஆத்ம அனுபவ ஆனந்தத்தினுடைய ஒரு சின்ன உதாரணம் சுக்கம்ங்கிறது. உண்மையில ஆத்ம அனுபவ ஆனந்தங்கிறது இந்த தூக்கத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது கைவல்யம் அப்படின்னு பெயர். அதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது பரபிரம்ம அனுபவ ஆனந்தம். இப்படிதான் சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. அதனால ஆத்மாவுக்கு ஸ்வ அனுபவ தன்னை அனுபவித்தல்ங்கிறது ஆனந்தமா இருக்கும். அதே மாதிரிதான் பரமாத்மாவுக்கும் ஸ்வானுபவம் தன்னுடைய அனுபவங்கிறது ஆனந்தமயமா இருக்கும். அந்த ஆனந்தங்கிறது பரபிரம்ம அனுபவ ஆனந்தம்ங்கிறது எல்லையில்லாமல் இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முதல்ல வீவிலிங்கம் மிக எல்லை நிகழ்ந்த நம் அச்சுதன் அப்படின்னு சொல்றார். வீவில் சீரன் எல்லையற்ற கல்யாண குணங்களை உடையவன் மலர்கண்ணு, இதெல்லாம் நாம் பார்த்தோம். அப்படி அவனை வீவில் காலம் இசை மாலைகளேத்தி, நான் திருவாய்மொழி பாடல்ல வீவில் காலம் அழிவில்லாமல் எல்லா காலத்திலும் இசை மாலைகளேத்தி அப்படின்னு சொல்ற. எம்பெருமான் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கேன், நான் மேவ பெற்றேன். வீவில் இன்பம் மிக எல்லை நிகழ்ந்தனன் வேண்டிய இன்பம் மிக 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 எல்லை எல்லை மிகன்னு வச்சுக்கணும். அழிவில்லாத ஆனந்தம் எனக்கு இந்த சம்சாரத்திலேயே, இப்படியானால் போன பாட்டிலே சொல்றாரோ, இந்த பிரகிருதியிலே இருக்க செய்தே என்னுடைய வெய்ய நோய்கள் முழுதும் வீயும்படி அழகிய சொல்லாலே இசை மாலைகளை உள்ள பெற்றேன் அப்படின்னு போன பாட்டுல. இந்த சம்சாரத்தில் இருக்கும் போதே எனக்கு இந்த ஆனந்தம், நான் திருவாய்மொழி பாடும்போது இந்த ஆனந்தம் வந்து என்னுடைய பாவங்கள் எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி நான் எம்பெருமானை திருவாய்மொழி பாடு ஆசிரித்தேன், நான் எல்லையற்ற ஆனந்தத்தை பெற்றேன் அப்படின்னு ஆக பொதுவாக சொன்னாலும் இதுல ஆயிரத்துக்கு உண்டு அது ஆகுமா அப்படிங்கிறதாக இங்கே பிள்ளானுடைய அற்புதமான வியாக்கியானத்தையும் நாம் பார்க்கிறோம். அடுத்த பாசுரம், மேவி நின்று தொதுவார் வினை போகம் ஏவும் பிரான் தூவியம் புல்லுடையான் அடலாழி அம்மான் தன்னை நாவியலால் இசை மாலைகளேத்தி நன்ன பெற்றேன் ஆவியன் நாவியை யான் அறியேன் செய்தவாற்றையே. எம்பெருமானை அருகிலே சென்று ஆசிரியத்து யார் தொழுகிறார்களோ அவர்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் எம்பெருமான். அழகான சிறகுகளோடு கூடிய அழகிய பறவையான கருத்மானை தனக்கு வாகனமாக உடையவன். மேலும் பல நித்தியசூரிகளாலே சேவிக்கப் பெற்றவன். கையிலே அழகான திருச்சக்கரத்தை உடையவன். நமக்கு சுவாமியானவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் என்னுடைய நாக்கு கொண்டு திருவாய்மொழி பாடிக்கொண்டு இசை மாலைகள் ஏற்றி அவனை சேர்ந்து அனுபவிக்கும் பாக்கியத்தை பெற்றேன். ஆவி எம்பெருமான் என்னை
இப்படி செய்த விஷயத்தை இப்படி எனக்கு அனுகிரகம் செய்து என்னுடைய திருவாய்மொழியையும் ஏற்றுக்கொண்டு என்னை கடாட்சித்த இந்த பெருமையை நான் என்ன செய்வேன், நான் என்னவென்று சொல்வேன், எனக்கு புரியவில்லையே என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இந்த பாசுரத்துல எம்பெருமானை பற்றி சொல்லும்போது மேவின்று தொழுவார் வினை போகம் ஏவும் பிரா, யார் வந்து எம்பெருமானை ஆசிரியத்து தொழுகிறார்களோ அவர்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கடிக்கும் சுவாவமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதை அழகாக சொல்றார், பக்தியுக்த சமஸ்தன துக்க அபனோதன சுவாவனாய் தத் சம்ஸ்லேஷஸ்வபாவனாயிருத்த எம்பெருமானை திருவாய்மொழி பாடிக்கொண்டு சம்ஸ்லேஷிக்கப்பெற்றேன். திருவாய்மொழி பாடுறேன், எந்த எம்பெருமானை பாடுறேன், யார் பக்தியோடு வந்து ஆசிரியக்காரோ அவளுடைய சமஸ்த துக்கத்தையும் போக்கடிக்கக்கூடியவன் அந்த எம்பெருமானை நான் ஆசிரியக்கிறேன். அந்த ஆசிரியர்களுடைய துக்கத்தையும் ஆசிரியர்களுடைய பாபங்களையும் போக்கடிப்பதே தனக்கு சுபாவமாக உடையவன் எம்பெருமான். இதேதான் காரியம், வேற காரியம் கிடையாது. முதல்லயே சொன்னார் இல்லையா, அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதெழு என் மனநி. துயரரு சுடரடி, துயரரு சுடரடி என்று சொல்லும் போது துயர் இல்லாத எம்பெருமான், துக்கம் இல்லாத எம்பெருமான், கர்ம சம்பந்தம் இல்லாத எம்பெருமான் என்று அர்த்தம் சொல்லவில்லை. எம்பெருமானார் அழகான ஒரு விஷயத்தை சாதித்ததை பிள்ளான் சாதிக்கிறார். துயர் அரு என்றால் தான் துன்பம் இல்லாதவன் என்று அர்த்தம் இல்லை. ஆசிரித ஜனங்களுடைய துன்பத்தை அறுக்கக்கூடியவன், போக்கடிக்கக்கூடியவன் எம்பெருமான். ஆசிரித சமஸ்த துக்க அபனோதன சுபாவனான எம்பெருமான் என்பதாக அங்கே பிள்ளான் வியாக்கியானம் சாதித்தார். ஆக எம்பெருமானுக்கு இதுதான் சுபாவம். யார் எப்ப வந்து ஆசிரியச்சாலும் அவளுடைய துக்கத்தை போக்கலாம், அவளுடைய கஷ்டத்தை போக்கலாம். இது தவிர வேற ஒண்ணும் அவனுக்கு நிரூபகம் இல்லைன்ற அளவு இதையே நிரூபகமாக கொண்டவன். அதனால்தான் மேவி நின்று தொழுவார் வினை போகம் ஏவும் பிரான், பக்தியோடு கூட இருக்கணும்னா அவளுடைய சமஸ்த துக்க அவனோதன சுவாவன் பிள்ளான் சாதிக்கிறத பார்க்கணும். பாபங்களை போக்கடிப்பவன் அல்ல, பாபங்களை போக்கடிப்பதையே சுபாவமாக கொண்டவன். அது சுபாவமா இருந்தா அது மாறவே மாறாதே, அதுவேதான் வேற கிடையாது. தேள் இருந்தா கையில கொட்டுறது, ஒருத்தன் தேளை கையில எடுத்தான் தேள் கொட்டிச்சு, மறுபடியும் தேளை கையில எடுத்தான் தேள் கொட்டிச்சு, மறுபடியும் தேளை கையில் தான் தேள் கொட்டிச்சு. ஏன் திருப்பி திருப்பி எடுத்தா கூட இவன் இவன் நல்ல புத்தி நினைச்சாலும் எடுக்கிறான், அது ஏன் கொட்டுறது அப்படின்னா கொட்டுறது அதனுடைய சுபாவம், கேளுக்கு சுபாவம். அந்த மாதிரி ஹரி கரதி பாபானி துஷ்டஜித்தை ரபிஸ்மிருதா, அக்னிக்கு உஷ்ணத்துவம் சுபாவமாக இருக்கமோன போலே, ஜலத்துக்கு சீதத்துவம் சுபாவமாக இருக்கா போலே, எம்பெருமானுக்கு சுபாவம் என்ன அப்படின்னா ஆசிரியர்களுடைய துக்கத்தை போக்கடித்தல் அப்படிங்கிறது அவனுக்கு சுபாவம். ஆக ஆசிரித சமஸ்த துக்க அபனோதன சுபாவனான எம்பெருமானை நான் திருவாய்மொழி பாடுகிறேன் அப்படின்னு அழகா சொல்றேன். பிரான் அப்படின்னா நமக்கு உபகாரகன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு என்ன உபகாரகன் அப்படின்னா தத் சம்ஸ்லேஷஸ்வபாவனா இருந்தா, அதாவது பெரிய உபகாரம். எம்பெருமான் என்ன பண்றாங்கட்டா, நம்மளுடைய துக்கத்தை போக்கடிக்கிறான்னு மாத்தம் இல்லை, நம்மோடு கலந்திருக்கான், இது பெரிய உபகாரம். நாம அவனை அனுபவிக்கும்படி நம்ம கிட்ட வந்து பக்கத்துல வந்திருக்கான். நான் ஏதோ துக்கத்தை போக்கடிச்சுட்டு உனக்கு எனக்கும் கணக்கு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது, நம் கூடவே வந்து கலந்து நமக்கு பரம போக்கியமாக இருந்துருக்கான். அப்ப ரெண்டு சுபாவம், ஆசிரித துக்கத்தை போக்கடிக்கக்கூடிய சுபாவம், அப்புறம் ஆசிரியர்களோடு கலந்து தத் சம்ஸ்லேஷ சுபாவன ஆசிரியர்களோடு கலந்து இருப்பதே சுபாவமா. எங்கேயோ பரமாத்மாவாக பரபிரம்மமாக பரம புருஷனாக பரம ஜோதிஷாக இப்படி எல்லாம் அவனை வேதம் சொல்லும் போது எங்கேயோ எம்பெருமான் இருக்க வேண்டியவன் அதை விட்டுட்டு நம்மோட கலந்திருக்கான், அர்ச்சாரூபத்தில கலந்திருக்கான், அந்தரியாமி ரூபத்திலே கலந்திருக்கான், நம்முடைய வாக்கிலே கலந்திருக்கான், நம்முடைய மனசிலே கலந்திருக்கான்.
எம்பெருமானை பற்றி மனசால நினைத்து, எம்பெருமானுடைய குணங்களை நினைத்து, எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நினைத்து, எம்பெருமானுடைய வைபவங்களை நினைத்து, எம்பெருமானுடைய சரித்திரங்களை நினைத்து நாம் எத்தனை மனசுல சந்தோஷப்படுறோம். நம்மை சந்தோஷப்படுத்தும்படி நம்மோடு கலந்து இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அந்த வைபவம். தூவியம் புல்லுடையான், தூவியம் புல்லுடையான், அதாவது அழகான சிறகுகளை உடையவன். சிறகுகள் இருக்கு, அதனாலே அழகாக இருக்கக்கூடியவன் கருத்மான். அந்த கருத்மானை தனக்கு வாகனமாக கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். பத்ரயுக்த சுந்தர பக்ஷியை உடையவன் அப்படின்னு. பக்ஷம் அதாவது சிறகு இருக்குன்னு அர்த்தம். அம்னா அழகான அர்த்தம், புல்லுனா பறவைன்னு அர்த்தம். சிறகுனாலே அழகான பறவை கருத்மான், அவனை வாகனமாக உடைய எம்பெருமான். இது நித்திய சூரியர்கள் எல்லாருக்கும் உபலட்சணமா சொல்ற. முன்னாடி திருப்பாட்டிலையும் விண்ணோர் அப்படின்னார், முதலையும் வைகுண்ட லோகத்தில் இருக்கார் அப்படின்னார். அப்போ பிள்ளான் அழகா சாதிக்கிறார். கீழ் சொன்ன விண்ணோர், முன்னாடி விண்ணோர் அப்படின்னு சொன்னவன் போன பாசத்துல, அந்த விண்ணோர் யாருன்னா, கீழ் சொன்ன விண்ணோர் ஆகிறார் பெரிய திருவடி திருவாழி திருச்செங்கு திருவனந்தாழ்வான் ஸ்ரீ சேனாதிபதியாழ்வான் முதலிய திவ்ய புருஷர்கள். அந்த திவ்ய புருஷர்களாலே பரிசரித்த சரண சரணாரவிந்த யுகலனாய். அந்த நித்திய சூரியன் கருத்மானை பத்தி சொன்னது, கருத்மான் மாத்திரம் இல்ல எல்லாரையும். போன பாசுரத்திலே விண்ணோர் அப்படின்னு சொன்ன, அந்த விண்ணோர்னா யாரு, வெறும் சாதாரண தேவர்கள் அப்படின்னு நினைச்சுன்ற வேண்டாம். சீவகண்டத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் அவர்கள் தான் அப்படின்னு காமிக்கிறார். வீவில் சீரன் மலர்கண்ணன் விண்ணோர் பெருமான் அப்படின்னா, அதை காமிக்கிறதுக்காக நித்திய சூரியல காமிக்கிறதுக்காக நித்திய சூரியல ஒருத்தரை காமிக்கிறார், அவர் தான் கருத்வான். தூவியம் புல்லுடையான் அப்படின்னு கருத்வானை சொன்னா கூட இந்த எல்லாரையும் எடுத்துக்கணும். ஏன்னா போன பாட்டில் விண்ணோர்னு சொல்லிட்டோம், இந்த பாட்டில் கருத்வானை சொல்றபடினாலே கருத்வான் அனந்த கருட விஸ்வசேனாதிகள் எல்லா திவ்ய புருஷர்களையும் எடுத்துக்கணும். அந்த திவ்ய புருஷர்களை உடையவன்னா அவர்களாலே பரிச்சரித்த சரணயுகலன், அவர்களாலே சேவிக்கப்படக்கூடிய கைங்கரியம் செய்யப்பட்ட தாமரை போன்ற திருவடிகளை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். இங்க எல்லாரும் கட்ச கருத்மானை ஏன் தனிப்பட்டு சொல்லுவானே அப்படின்னா, அதற்கும் சொல்றார் கருத்மான் பண்ற ஒரு விசேஷ கைங்கரியம் என்ன கேட்டா, எம்பெருமானை நம்மிடம் கொண்டு வருவதில் தாமதம் இல்லாமல் சத்தம் கொண்டு வரும். ஆடி மூலமே கத்துவது கருத்மான் தானே கூட்டணும். அதனால ஆசிரியர்களை குறித்து எம்பெருமானை வேகமாக அழைத்து கொண்டு வருவான், நம்மை சேர்த்து வைப்பவன். இன்னைக்கு துருவனுக்கு காட்சி தரும்போது எம்பெருமான் கருத்மானையில் தான் வேகமா வந்தார் அப்படின்னு, ஆணைக்கு கருத்மான் மேலதான் ஏறி வந்தார், பெரியாழ்வாருக்கு கருத்மான் மேலதான் ஏறி வந்தார். அதனால கருத்மான் மேலதான் ஏறி வர்றார், கருத்மான் தான் எம்பெருமானை இங்க கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கிறார். அதனால அந்த பெருமை தெரியறதுக்காக தூவி அம் புல்லுடையான். அதனால கருப்பானுடைய அந்த தூவி கொல்லி சிறகு, அந்த சிறகுனுடைய வைபவம், சிறகொலி பாவித்து அப்படிங்கிற நம்ம கருப்பானுடைய சிறகு ஒலி எப்ப கிடக்கும், அந்த சிறகு வர சப்தத்தை கேட்கணும் என் காதாலே, எம்பெருமான் வரான் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆழ்வார் ஆசைப்பட்டது என்னன்னு கேட்டானா, பண் கொண்ட புள்ளின் சிறகொலி பாவித்து பின் கொள்ள ஓர்க்கும் கிடந்து என் செவிகளே. கருத்மானுடைய சிறகு ஒலி எனக்கு வேணும், அந்த நாதத்தை கேட்டு நான் சந்தோஷப்படணும். எம்பெருமான் வருது கேட்டோம், சிறகுனுடைய ஒலியை கேட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னார். அதே மாதிரி தான் நாச்சியார் சுடி கொடுத்த நாச்சியார் அவர் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா, சாங்கவின் நானொலியும் சங்கொலியும் அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய வில்லுனுடைய நாதமும் சங்கத்தினுடைய நாதமும், அதாவது சீதா பிராட்டியானவர் ஸ்ரீராமன் சைன்யத்தோடு வரும்போது அவனுடைய வில்லினுடைய நான் ஒலி கொள்ளி அதை கேட்டு சந்தோஷப்பட்டார். ருக்மிணி பிராட்டியானவர் கண்ணன் ருக்மிணியை கவர்ந்து போக வரும்போது அவனுடைய பாஞ்சஜன்ய நாதம் தூரத்திலிருந்து கேட்டுதான்,
ஆராதாசீத் அதுல துளசி சௌமியகந்த சமீரஹ பிரத்யாசன்னம் முகு ருதசரத்து பாஞ்சஜன்ய பிரணாதஹ. கிருஷ்ணன் கிட்ட வந்துட்டாங்கிறத பாஞ்சஜன்யமே காமித்து கொடுத்தது, அதனாலே சந்தோஷப்பட்டான். ஆக இவருக்கு வில்லுலி, அவருக்கு சங்கவுலி, ஆண்டாளுக்கு இது ரெண்டும் வேணும் என்று சொன்னார். நம்மாழ்வாருக்கு கருத்வானுடைய சிறகு ஒலி என எம்பெருமான் வர்றாங்கிறதுக்காக. இத்தனையும் இருக்கும்போது சுவாமி தேசிகன் சொல்றார், உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் சுவாமி தேசிகன் சொல்றார், எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகையிலிருந்து வரக்கூடிய பாதுகா நாதம் அந்த சலங்கை ஒலி அது எனக்கு வேணும். கடைசி காலத்துல பாதுகையானவர் ரங்கநாதனை ஏல பண்ணி கொண்டு வரும்போது அந்த சலங்கை நாதம் வேணும், அதை கேட்டு நான் ரங்கநாதன் வரப்போறான்னு சந்தோஷப்படாது. ரங்கநாதன் வர்றது இருக்கட்டும், அந்த சலங்கை நாதமே எனக்கு பரம உத்தேசியம் என்பதாக சாதிக்கிறேன். ஆக எதுக்காக சொல்றோம்னா, எம்பெருமானை நம்மிடம் சேர்க்கக்கூடிய கைங்கரியத்தை விசேஷமாக செய்பவர்கள் இவர்கள். அதுக்கு அழகான உதாரணமாக தான் இங்க தூவியம் புல்லுடையான் அடலாழி அம்மான் தன்னை, அதுக்கு மேல அடலாழி, அடலாழி ஆழினா திருவாழி, அதாவது சக்கரம், சக்கரத்தாழ்வாரை உடையவன், விரோதிகளை போக்கடிக்கக்கூடிய பராக்கிரமத்தை உடைய சக்கரத்தை ஆயுதமாக உடையவன் என்று அர்த்தம். அம்மான்னா சுவாமி, அந்த சுவாமியை நாவியலால் இசை மாலைகளேற்றி நன்ன பெற்றேன், நான் என்னுடைய நாவின் இயலாக நல்ல நல்ல இசை மாலைகளெல்லாம் ஏற்றி ஏற்றி எம்பெருமானை திருவாய் மொழிபாடிக்கொண்டு சம்ஸ்லேஷிக்கப்பெற்றேன். அழகான கைங்கரியம் நாக்கு நாளே வரக்கூடும், நாவினால் நிறைவேற்று இன்பமெய்தேன் அப்படிங்கிறார். மேவினே நவன் பொன்னடி மேமியே, நாக்குன்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, நாக்குக்கு பேசுறதுன்னு ஒரு சுபாவம் இருக்கும் இல்லையோ, அதனாலே சோத்தம் பண்ணாங்க எம்பெருமானை, வேற எதுக்கு அது இருக்கு. அதனால ஜிஹ்வாஸ்தி வசவத்தில், அதனால எம்பெருமானை திருவாய்மொழி கைங்கரியம், திருவாய்மொழி இசை பாடுகிற கைங்கரியம், நாவியலால் இசை மாலைகளேற்றி நன்ன பெற்றேன், அவனை சம்ஸ்லேஷிக்க பெற்றேன், அவனை அனுபவிக்க பெற்றேன். எம்பெருமான் பக்கத்திலே இருக்கான் திருவாய்மொழி வரும்போது, மற்ற சமயத்தில் எங்கே இருக்கானோ இல்லையோ தெரியாது. திருவாய்மொழி பாடும்போது எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷம் பக்கத்திலேயே பெருமான் இருக்கான். ஆவியன் ஆவியை யான் அறியேன் செய்தவாற்றை, நான் என்ன சொல்லியேன், அத்தியந்த நிகிருஷ்டனான என்னை இப்படி விசிலேஷித்து அருளுவதே ஒருவருடைய குணவத்தை இருக்கும்படி என்னே என்கிறார் அப்படின்னு விழா அழகா சாதித்த. என்னுடைய ஆத்மாவுக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அவன் என் ஆவியை என் ஆத்மாவை செய்த ஆற்றை என்ன செய்தான், என் ஆத்மாவை என்ன படாபாடு வருத்துகிறான், என்ன உபகாரம் செய்கிறான் என்பதை யான் அறியேன், என் வார்த்தையாலே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கை உபகாரம் எனக்கு பண்ணியிருக்கான், ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருக்கான். ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும், ஒரு மனுஷனுக்கோ இல்ல ஒரு ஜீவிக்கோ ஒரு ஆனந்தத்தை எம்பெருமான் தான் கொடுக்குறான். சாதாரண ஆனந்தமா இருந்தாலும் சரி, வாழைப்பழம் சாப்பிட்டா நன்னா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எம்பெருமான் தான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கான் நமக்கு. வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்படி அடி அடிக்கடி சொல்றது வந்து நல்ல பச்சை பசே அப்படின்னு புல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, பசுமாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நமக்கு பிடிக்காது, நமக்கு ருச்சி வேற ஒண்ணுல இருக்கு. ஒரு ஒருத்தருக்கும் ஒண்ணு ஒண்ணுல ருச்சியை உண்டாக்கி கொடுத்து அதை அனுபவித்து ஆனந்தமா இருக்கும்படி எம்பெருமான் ஏற்பாடு பண்ணிருக்கான். அதுதான் சிருஷ்டியே, சிருஷ்டிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சிருஷ்டிங்கிறது ஏதோ இதுல இருந்து வருதுங்கிறது மாத்திரம் கிடையாது, சிருஷ்டியில அந்த சைத்தன்யம் வரணும், ஞானம் வரணும், இச்சா வரணும், சுகம் வரணும், இதெல்லாம் தான் சிருஷ்டியில முக்கியமானது. அதனாலதான் அடிக்கடி அடியன் சொல்ற வழக்கம், அதாவது புதிய நவீன விஞ்ஞான யுக்திகள்னாலே உலகம் முன்னாடி எப்படி தோன்றி இருக்கலாம், இதனுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி வந்திருக்கலாம், இப்படி எப்படியும் நிறைய கற்பனை பண்ணி சொல்லுவது, அதெல்லாம் இது வேணா இருக்கட்டும். ஆனா சிருஷ்டிங்கிறது இந்த விஷயம் மாத்திரம் இல்ல. அவன் என்ன நினைச்சிருக்கான்னா, முதல் முதல்ல பூமி எப்படி வந்தது, முதல் முதல்ல சூரியன் எப்படி வந்தது, சூரியன்ல இருந்து பூமிங்கிறது எப்படி வந்திருக்கும், பூமியிலேருந்து உயிரினங்கள்லாம் எப்படி வந்திருக்கும், மெதுவாக எதிலிருந்து எது வந்திருக்கலாம், இது பரிணாமமாக வந்ததா, இதெல்லாம் என்ன வேணா இருக்கட்டும். ஒரு அழகான விஷயம் என்னன்னு கேட்டா, அச்சேதன விஷயத்திலே பரிணாமவாதம் தான் நாமளும் ஒப்புந்துருக்கோம். நாமளும்னா
நம்ம சீவாசகார சித்தாந்தத்திலையும் அச்சேதனத்துல பரிணாமம் தான் நமக்கும், மாறி 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 தான் ஒரு ஜந்துங்கிறது உண்டாகும், சாதாரணமா கிடையாது. அதாவது ஒரு மாற்றம் தான், ஒரு பிறப்பு. அச்சேதன வஸ்துல அச்சேதன வஸ்துவை ஒரு வஸ்துவை படைக்கிறான் அப்படின்னா ஒரு வஸ்துவுக்கு உருமாற்றம் கொடுக்கிறான் தான் அர்த்தம். இப்ப பானை செய்யறான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் பானை செய்யறான்னா மண் உருண்டையா இருந்தது, உருண்டையா இருந்த பானையை ஆக்கறான் அப்படிதான் அர்த்தம். புதுசா சிருஷ்டிக்கல, புதுசா ஒரு வஸ்துவை சிருஷ்டிக்க முடியாது. இன்னும் என்ன கேட்டா, ஏற்கனவே இருந்த வஸ்துவுக்கு அதனுடைய உருவத்தை மாத்தி கொடுக்கறான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. பானையா இருக்கட்டும், துணி பஞ்சா இருந்தது நூலாக்கி, நூலா இருந்தது துணியாக்குவான், அவ்வளவுதான், பஞ்சுதான் அது. துணியை சிருஷ்டிக்கல. இன்னும் என்ன கேட்டா, சிருஷ்டிங்கிறது அச்சேதனத்துல எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. நம்ம பண்றதெல்லாம் பரிணாமம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் பரிணாமவாதம். இந்த பரிணாமவாதம் அச்சேதன விஷயத்தை நம்ம ஒத்துட்டு இருக்கோம். ஆனா ஜெகத் சிருஷ்டி அப்படிங்கிறதுல இந்த அச்சேதன அம்சத்துல பரிணாமம் இருக்கட்டும், இது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இதுல சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு கூட, அச்சேதனத்துக்குள்ள ஒரு சேத்தனனை கொண்டு வந்து சேர்க்கறா. இதுதான் உபநிடதம் சொல்றது, அனேன ஜீவேனா ஆத்மனா அனுப்பிரவிச நாம ரூபே வியாக்கரவாணி அப்படின்னு ஒன்னு சொல்றது. ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுப்போம், விஞ்ஞான ரீதியில எப்படியானா ஒரு கரு முட்டை உருவாகி அதே மாதிரி கை காலெல்லாம் முளைச்சு தலையெல்லாம் முளைச்சு குழந்தை பிறக்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும். இதுதான் பரிணாமம்னு பெயர், வளர்ச்சி. மேலே மேலே வளர்ந்து முதல்ல இது வரும், அது வரும், கை வரும், கால் வரும், இப்படிலாம் வரட்டும், அதெல்லாம் தான் பரிணாமம். இதை பற்றி உப்பிடத்துலையும் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த குழந்தைக்கு முத முதல்ல ஞானம் எப்படி வந்தது? அந்த குழந்தைக்கு சுகதுக்க அனுபவங்கிறது எப்படி வந்தது? அந்த குழந்தைக்கு ருச்சிங்கிறது எப்படி வந்தது? அதுல தான் சிருஷ்டியினுடைய ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. ஆக இப்படி பகவான் ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி பண்ணும்போது அந்தந்த ஜீவர்களுக்கான சுகங்களையும் துக்கங்களையும் ருச்சிகளையும் பகவான் கொடுக்கிறான். இவனுக்கு இது பிடிக்கும், இவனுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எத்தனையோ மிருகங்கள் பட்சிகள் அததுக்கு பிடிச்ச வஸ்துக்கள் இருக்கு, எத்தனையோ மனுஷர்களே இருக்கும், மனுஷர்களுக்காகத்தான் ருச்சி உள்ள வஸ்துக்கள் இருக்கு. ஆனா எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கான்னா, அடியவங்கள் விஷயத்துல அந்த ருசி எல்லாம் இருக்கச்சியும் அதெல்லாம் காற்றும் ஒருபடி மேலாக தம் விஷயத்திலே ஒரு ஆனந்தத்தையும் ஒரு ருச்சியும் நமக்கு கொடுத்துருக்கான். நீங்க எல்லாம் என்ன அனுபவிச்சுன்றீங்களோ, இது எல்லாருக்கும் கிடையாது, எல்லா மனுஷர்களுக்கும் கிடையாது. ஆனால் ஆசிரியர்களுக்கு மாத்திரமாக எம்பெருமான் வந்து அந்த பகவத் அனுபவத்தை கொடுக்கறான். அதுலேயே நம்ம மெய் மறந்து நிற்க முடியும், மற்றதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஆழ்வார்கள்லாம் இருந்திருக்கான். ஒரு விஷயம் பகவத் அனுபவம், அதுவே இப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை கொடுக்குமா நமக்கு? அதுல என்ன ஆனா யோசிச்சு பார்த்தா தெரியும், ஒரு இந்திரியத்தினால் அனுபவிக்கிற ஆனந்தம் இல்லை, ஒரு நாக்கு நாளே சாட்டு அனுபவிக்கிற ஆனந்த விஷயம் இல்லை, இது ஒரு ஆத்மா அனுபவம் ஆனந்தம். எனக்கு அந்தராத்மாவாக எம்பெருமான் இருக்கான், அவனுக்கு நான் கைங்கரியம் பண்றேன், அவனுக்கு நான் திருவாய்மொழி பாடுறேன் அப்படின்னு வரக்கூடிய ஆனந்தம், எல்லா ஆனந்தத்தையும் இந்த ஜென்மம்ல எந்த ஜென்மத்திலையும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பட்சி மிருகங்கள் எல்லாத்துக்கும் ஆனந்தத்தை விதிக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கு இந்த திருவாய்மொழி பாடுறதுல ஒரு ஆனந்தத்தை விதிச்சிருக்கான். தன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடியதுல அதான் சொல்ற, திருவாய்மொழி பாடிக்கொண்டு சம்ஸ்லேஷிக்கப்பட்டேன், அத்தியந்த நிகர்ஷ்டனான என்னை இப்படி விஷயம் கரித்து அருள்வதே, எனக்கு போய் இந்த ஆனந்தத்தை ஏன் கொடுத்தான்? நித்திய சூரிய நாயகன் சதாபசந்தி சூரியன், நித்திய சூரியர்களுக்கு இந்த ஆனந்தம் தகும், அவர்கள் வந்து சீவிகின்ற லோகத்தில் இருக்க எம்பெருமான் அனுபவிச்சிருந்த. நான் இந்த லோகத்துல மற்ற மிருகங்கள் மாதிரி இந்திரியத்தினாலே வரக்கூடிய அல்பமான ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கிறதுக்காகவே பிறந்தவர். என் கர்மாதீனம் எனக்கு அப்படிதான் சிருஷ்டியே. அப்படி இருக்கச்சு எம்பெருமான் தன் திருவடிகளை காட்டி கொடுத்து தன் விஷயமாக ஒரு போக்யத்வ அதிசயத்தை, நீ திருவாய்மையை பாடிந்து ஆனந்தமா இரு அப்படின்னு, அது ஆனந்தமா இருக்கும்படி எம்பெருமான் தான் பண்றான் அப்படின்னு சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டா, ஆனந்தம் எந்த விஷயத்துல இருந்தாலும் பெருமாள் கொடுத்ததுதான். திருவாய்மை விஷயத்துல ஆனந்தத்தை அவன் நித்திய சூரியர்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், ஆனா எனக்கு கொடுத்துருக்கான். நித்திய சூரியர்கள் கர்ம சம்பந்தமே இல்லாதவர், நான் வாழ்நாள் முழுக்க முதல்ல ஆதியிலேந்து அனாதியாக கர்ம சம்பந்தத்திலேயே கஷ்டப்பட்டு இருக்கான். அப்படி அத்தியந்த மோசமான எனக்கு
இப்படி விஷயீகரித்து அருள்வது இப்படி என்னை போய் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணிருக்கானே. ஒருவனுடைய குணவத்தை இருக்கும்படியே என்கிறா. என்ன எம்பெருமானுடைய என்ன குணம் இது? இதை எந்த குணத்துல சேர்க்கறது? புரியல, அழுவா இருக்கு. இது என்ன தயைன்னு சொல்றதா, சௌஹார்தம்னு சொல்றதா, இல்ல நம்மோடு கலந்து பழகி இருக்கானே அவனுடைய சௌசீல்யம் சொல்றதா, இது என்னன்னு சொல்றதும் புரியல. இது ஒண்ணு சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது. எம்பெருமானுடைய அதாவது அந்தந்த ஜீவர்களுக்கு அததுக்கு ஏற்ற மாதிரி ருச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய எம்பெருமான், நித்திய சூரிய நாயகனா இருக்கக்கூடிய எம்பெருமான், நித்திய சூரியவில் மாதிரியான ஒரு போகத்தை இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய நமக்கும் கொடுத்து வச்சிருக்காங்கன்னா அதுதான் தத் சம்ஸ்லேஷ்வபாவனாய் ஆசிரியரோடு சேர்ந்து இருக்கிறதே சுவாவமா, அதுவே தனக்கு பிடிச்சதாக எம்பெருமான் நினைச்சிருக்காங்க. யான் அறியேன் செய்த ஆற்றையே, எம்பெருமான் செய்த இந்த ஒரு பிரகாரம் இருக்கும் இல்லையோ, எனக்கு அனுகிரகம் பண்ண இந்த பிரகாரம், இதை யான் அறியேன், இதை நான் என்னன்னு சொல்லுவேன், எனக்கு சொல்ல தெரியாது என்பதாக ஆழ்வார் அழகாக சாதிக்கிறார். திருவாய்மொழி பாடுகிற ஆனந்தத்தை பற்றி சொன்னார். அந்த ஆனந்தம் எம்பெருமான் நமக்கு கொடுத்த ஒரு ஆனந்தம், அந்த வைபவத்தை இந்த பாட்டிலே பார்த்தோம். நாம ஆபன்னானந்த பந்தம் சரசிஜ நிலையா வல்லபே சாந்திரமோதே பக்தாகத்வம்சசீலே ததுசித சமயா சுவாசதானா சமயா சுவாசதானசீலே கற்பூராலேபசோபே சமதிகரஹிதே ரோஷக சர்வபூர்ணே கிருஷ்ணே ஸ்துத்யாதிபாஜாம் சதரி புரவதத் தன்யதாம் நிந்தித்தான்யஹ. இரண்டாவது பாசுரத்திலே பார்த்தோம் சரசிஜ நிலையா வல்லபே என்பதாக நேற்று பார்த்தோம். ஆபன்னானந்த பந்தோ சரசிஜ நிலையா வல்லபே சாந்திரமோதே, அபரிமிதமான ஆனந்தத்தை உடையவன் அப்படின்னு மூன்றாவது பாசுரத்துல சாரம். வீவிலிம்பம் மிக எல்லை நிகழ்ந்த நம்மச்சுடன் அப்படின்னு முதல் வரியில் இருக்கும். வீவிலிம்பம் எல்லை மிக அறிவற்ற ஆனந்தம் அனவதிகாதிசய ஆனந்தத்தை உடையவன் அப்படின்னு பார்க்க முடியும். அதைத்தான் அந்த பாட்டினுடைய சாரம். ஆந்திரமோதே அதையும் சொன்னார் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஆனந்தம் உடைய எம்பெருமான் எனக்கு ஆனந்தத்தை கொடுத்துட்டான் தான் சொல்ற. அதாவது திருவாய்மொழி கடைசி அந்த பாசத்தை கடைசியில் சொல்லிச்சு எனக்கும் அந்த வீதி இன்பம் திருவாய்மொழி பாடுறதுனாலே அந்த இன்பம் எம்பெருமான காட்டில் அதிகமா இருக்குன்னு ஒருபடி மேல போய் சொன்னார். அதனால சாந்திரமோதேனா அளவற்ற ஆனந்தம் உடையவன் அப்படின்னு எம்பெருமானை சொல்லும் போது அவன் தனக்கு அளவற்ற ஆனந்தத்தை உடையவன் மாத்திரம் இல்லாமல் எனக்கு அளவற்ற ஆனந்தத்தை கொடுக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்தையும் இங்க நம்ம வச்சுக்கணும். அந்த பாசுரத்துக்கு ஏற்ற மாதிரி பக்தாகத்வம்சசீலே, பக்தர்களுடைய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். மேவி நின்று தொழுவார் இணை போகமேவும் பிரான் அப்படின்னு, யார் வந்து தொழுகிறார்களோ அவளுடைய பாபங்களை எல்லாம் போக்கரிக்கக்கூடியவன் தான் முதல்ல பார்த்தோம். பக்திக்கு சமஸ்த துக்க அபனோதன சுவாவன், இந்த பாத்திரத்துல அதே முக்கியமான கருத்தாக எடுக்கிறார். நமக்கு ஆனந்தத்தை கொடுத்தவன், திருவாய்மொழி பாடுற ஆனந்தத்தை கொடுத்தவன்கிறது இருக்கட்டும், இந்த ஆனந்தத்தை நாம் பெறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய பாபம், அந்த பாபத்தை போக்கடிக்கிறான்ங்கிறது முக்கியம். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆனந்தம் ஏன் இத்தனை நாளும் கிடைக்கல அப்படின்னா, தடை இருக்கிறவாறே கிடைக்கல, ஏன் எம்பெருமான் இத்தனை நாள் அனுகிரகம் பண்ணல, ஏன் இப்ப அனுகிரகம் பண்ணான் அப்படின்னா, இத்தனை நாள் அதுக்கு பிரதிபந்தகம் இருக்கு, பாவம் தான் தடையா இருந்திருக்கு. எம்பெருமான் பண்ற பெரிய காரியம் என்னன்னு கேட்டா, எம்பெருமானை நாம் அனுபவிப்பதற்கு தடையா இருக்கக்கூடிய பாபங்களை ஒழிக்கிறான். அந்த பாபங்களும் ஏகப்பட்டவை, அதை க்ஷண காலத்திலே எம்பெருமான் ஒழிக்கிறான். மேவன் என்று தொழுவார் வினை போகமேகும். அப்போ இதுதான் முக்கியமானது, தடைகளை போக்கடித்தல் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அதனால அதை சொல்றார். இது சீபாஷ்யத்திலும் அடிக்கடி வரும். இந்த ஆனந்தத்தை கொடுக்கறதுன்னு தெரியும் அவனுக்கு கிடையாதா, தடையை போக்குறதுதான் மெயின், ஆனந்தம் தானா வருங்கிற சீபாஷ்யத்துல.
பகவத் அனுபவம் ஆனந்தம் இருக்கும் இல்லையோ. முதல்ல பார்த்தோம் பகவத் அனுபவ ஆனந்தம் ஒரு உதாரணம் சொல்றேன். ஆசிரியர்களான பாகவதர்களுக்கு பகவத் அனுபவம் ஆனந்தம் இருக்கு, ஆனா நம்மத்திலே பக்கதாத்துல இருக்கிறவருக்கு அது இல்லை. என்ன காரணம்? அவர் பாகவதரா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இந்த ஆனந்தம் இல்லை. ஏன் இவருக்கு வர ஆனந்தம் அவருக்கும் கிடைக்க வேண்டியதானே, பக்கத்து பக்கத்துல தான் இருக்காரு, ஏன் அவருக்கு கிடைக்கல அப்படின்னா அதுதான் பாப்பம் தான் தடையா இருக்கு. இந்த ஆனந்தத்தை பெற முடியாமல் அவருடைய பாப்பம் இருக்கு. அதனால நமக்கோ இந்த பாப்பங்கிறது இன்னைக்கு நேத்து வந்தது இல்லை, அனாதியான ஒரு சம்சாரத்தில் அனாதி காலமா இருக்கக்கூடிய பாபம், பாப பிரவாகம். அந்த பிரவாகத்தை எம்பெருமான் ஒழித்து நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் முக்கியம். எம்பெருமான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறான்ங்கிறதுக்கு முன்னாடி ஆனந்தத்துக்கு தடையை போக்கடிக்கிறான்ங்கிறத முக்கியமான விஷயம் வேதாந்தம் சொல்லக்கூடிய விஷயம் அது. அது முதல் வரியில இருக்கப்படினால பக்தாக துவம்சீதே, அதுவும் ஆசிரித சமஸ்துக்க அபனோதன சுவாவனாய் அப்படின்னு புள்ள சேச்சார் இல்லையோ, அதனால்தான் பக்தாக துவம்சீலேன்னு போட்டுக்காரு. சீலன்னா சுவாவம் நடக்கும், ஆசிரியருடைய துக்கத்தை போக்குவதையே தனக்கு சுவாவமாக கொண்டவன். இதே பெரிய விஷயம் இல்லை, அவனுக்கு இதே காரியம். யார் யார் ஆசிரியிக்கிறாரோ வா துக்கத்தை எல்லாம் போக்கடிக்கணும், பாபத்தை எல்லாம் போக்கடிக்கணும். அது துயரர் சூடரடி அப்படின்னு சொன்ன மாதிரி இதுதான் அவனுக்கு, வேற எதுவும் கிடையாது. அதனால அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த பாசுரத்திலே சாரமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். தாத்பரிய ரத்னாவளியில் ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடி விநேசரணம்.